புரியாது. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போகவிடுவதில்லை என்றான். யாத்திராகமம் 5:2. ஒரு ஊரில் மதுவுக்கு எதிராக ஒரு சமூக சேவகர் கூட்டம் நடத்தினார். அதில் சாராயத்தை ஒரு கண்ணாடி தம்ளரில் ஊற்றி அதற்குள் ஒரு புழுவை போட்டார். புழு சிறிது நேரத்தில் செத்துப்போனது. இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது என்று கேட்டார் சமூக சேவகர். சாராயம் நமக்கு தீமையானது என்ற பதிலைத்தான் பல இடங்களில் அவர் கேட்டிருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லியும் இருக்கிறார். ஆனால் அன்று ஒரு மதுப்பிரியர் இவ்வாறு பதில் சொன்னார். நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழு எல்லாம் சாராயம் குடித்தா செத்து போயிடும், அப்படின்னு நமக்கு ஒரு தம்ளர் கொடுங்க. நமக்கு புரியாதவைகள் நமக்கு பிரியமாக இருப்பதில்லை. நமக்கு பிரியமில்லாதவற்றை நாம் நம்புவதில்லை. நாம் நம்பாதவற்றை நாம் செய்வதும் இல்லை. இது உலக வாழ்க்கைக்கு பொருந்தும். ஆனால் நாம் நம்புகிற கர்த்தர் சொல்பவற்றை மட்டும் நாம் செய்வதில்லை. கர்த்தர் உருவம் இல்லாததால் இந்த பிரச்சனையா என்றால், மோசேயின் காலத்தில் செய்யப்பட்ட அதிசயமான அற்புதமான அடையாளங்களைப் போல இன்னும் வரப்போவதில்லை என்றே சொல்லலாம். ஆனாலும் கூட ஒருவர் மனதில் முடிவு செய்துவிட்டால் அதை எப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை பார்த்தாலும் மாற்றமாட்டார்கள். அதனால்தான் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்கிறார். பார்வோன் அழிந்து போகும் வரை கர்த்தரை நம்பவோ அவர் கொடுத்த எச்சரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவோ இல்லை. மற்றவர்களை பற்றி நாம் நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையே கவனித்து மாற்றிக்கொள்ள வேண்டும். சங்கீதங்களில் பல சூழல்களில் கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பதை பற்றியும், அவரது வார்த்தைகளில் பிரியமாக இருப்பதை பற்றியும், அவர் ஆலயத்தின் மேல் பிரியமாக இருப்பதை பற்றியும் அடிக்கடி வாசிக்கிறோம். நாம் அடிக்கடி சிந்திக்கிற செய்கிற அனைத்துமே நமக்கு பிரியமாகிவிடும். நமக்கு பிரியமானவைகளையே நாம் அடிக்கடி சிந்திப்போம், அவற்றையே செய்வோம். இப்படித்தான் கர்த்தருக்கு ஏற்றவைகளையும் நாம் பிரியத்துடன் ஏற்று பின்பற்ற வேண்டும். சிந்தனை: கர்த்தரை அறியாதவர்கள் அவர் சொல்வதை செய்வதில்லை, ஆனால் அவரை தெரிந்திருக்கிற நாம் அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஜெபம்: கர்த்தாவே, உம்மை நேசிக்கவும் உம் வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மீது உள்ள விசுவாசம் இதன் மூலம் பலப்பட அருள் தாரும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம், ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள்.